ாம்யேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் உன்னில்லாவடியேன் உன் அடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேமபங்காதிலீலே ೂತೌ್ರಾತರೈಕೀಕ್ಷೇ ಶೃತಿ ಶಿರಸಿ ಶ್ರೀನಿವಾಸ ಪರಸ್ಮಿನ್ ಶ್ರೀಮು ಭಕ್ತಿರೂಪ ಶ್ರೀವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಸ್ತೋತ್ರ ಭೀಷ್ಮಾಚಾರ್ಯರಾಲೇ ಯುಧಿಷ್ಠರ ಉಪದೇಶಿಕ ಪಟ್ಟದು ಮಹಾಭಾರತ ಮಿ ಮುಖ್ಯ ಪಗಜಿಯಿಂದ ಸಹಸ್ರನಾಮ ಸ್ತೋತ್ರ பகவானுடைய ஒரு ஆயிரம் திருநாமங்கள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை தெரிவிப்பதாக யானி நாமானி கவுணானி விக்கியாத்தானி என்று சொல்லப்பட்டபடி திருக்கல்யாண குணங்களையும் அவனுடைய சேட்டிதங்களையும் அவனுடைய பெருமைகளையும் சொல்லும்படியாக திருநாமங்கள் அமைந்திருக்கின்றபடியினாலே இத்திருநாமங்கள் ஒவ்வொன்றுக்கும் விசேஷமான வியாக்கியானங்களை பெரியோர்கள் அருளி செய்திருக்கிறார்கள் அதிலே இன்றைய தினம் முதன் முதலிலே நாம் இருநூற்றி எழுபத்து ஆறாவது திருநாமமான ஓஜ தேஜோத்யுதிதரஹா என்கிற திருநாமம் ஓஜஹா தேஜஹா தியுதிதரஹா என்று மூன்றும் சேர்ந்து அப்படி அமைந்திருக்கிறது இந்த இடத்திலே வாஸ்தவமாக பார்க்கிற பொழுது மூன்று சப்தங்களுக்கும் அர்த்தம் ஒன்றுதான் ஓஜஹா என்றாலும் தேஜஹா என்றாலும் தியுதி என்றாலும் ஏறக்குறைய ஒரே அர்த்தம்தான் எல்லாம் என்ன சொல்கிறது எல்லாம் பரியாய சப்தங்கள் என்று சொல்லும்படியாக அவைகளெல்லாம் ஒளியை தெரிவிக்கின்றன அந்த தேஜஸ் ஒளி இருக்கிறது அதை தெரிவிக்கிறது இது இப்போ ஓஜகா தேஜகா துதிதரஹா இது மூன்றும் சேர்ந்து ஒரே சப்தமாக அதாவது ஒரே திருநாமமாக இப்படி அமைந்திருக்கிறது ஆச்சரியமாக இந்த திருநாமத்தை மூன்று ஆச்ச ஆச்சாரிகள் மூவருமே கூட ஒரே திருநாமமாகவே கொண்டிருக்கிறார்கள் முதலிலே ஆதிசங்கர் பகவத்பாதர் அருளி செய்கின்ற அர்த்தத்தை பார்ப்போம் ஓஜஹா என்னால் அது பிராணபலம் தேஜா என்றால் சௌரியாதயா குணாக தியுதிஹி தீப்திஹி தாகா தாரயதி இதி என்று அப்படி அர்த்தம் காட்டினார் அதாவது ஓஜஸ் என்னால் பிராணபலம் பலம் தேஜகா என்றால் பராக்கிரமம் சௌரியாதயா சௌரியம் வீரியம் பராக்கிரமம் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த குணங்களை சொல்லுகிறது தேஜகா என்பது ஜுதிஹி என்கிறது தேஜஸ் ஒளியை சொல்லுகிறது இவை மூன்றையும் தாரயதி உடையவர் என்கிறபடியினாலே ஓஜ தேஜோ துதிதரஹா என்று இப்படி ஒரு அர்த்தம் சொன்னார் அதுக்கு மேலே சங்கராச்சாரியர் இதில் இன்னொரு விதமாகவும் கொள்ளலாம் என்று காட்டினார் அதுவா ஓஜகா தேஜஹா இது நாமத்வயம் ஓஜஹா என்று ஒரு நாமம் தேஜஹா என்று ஒரு நாமம் என்று அப்படியும் கொள்ளலாம் அப்படி கொண்டால் என்ன அர்த்தம் தியுத்தி ஞான லக்ஷணம் தீப்திம் தாரயத்தீதி தியுதிதரஹா என்று இப்படியும் கொள்ளலாம் என்று ஒரு அர்த்தம் காட்டினார் அவருடைய அர்த்த பிரகாரம் இது மூணு திருநாமமாக கொள்ள வேண்டிய மூணு திருநாமமாகவும் கொள்ளலாம் என்ற அபிப்பிராயம் ஓஜஹா என்று ஒரு திருநாமம் தேஜஹா என்று ஒரு திருநாமம் தியுத்திதரஹா என்று ஒரு திருநாமம் என்று கொள்ளும்படியாக அப்படியும் அமைந்திருக்கிறது என்று நாம் நினைக்கலாம் அடுத்தபடியாக இப்பொழுது ஆதிசங்கர பகவத் பாதிரி என்ன அர்த்தம் காட்டினாரோ ஏறக்குறைய அதே அர்த்தத்தைத்தான் பராசர பட்டரும் காட்டுகிறார் ஓஜஹா பலம் தேஜஹா பராபிபவன சாமர்த்தியம் கீர்த்திர்வா தியுதிஹி ஔஜ்வல்யம் தானி தரத்தீதி ஓஜ்தேஜோ தியுதி தரா ஓஜஹான்னா பலம் தேஜகா என்னால் தேஜஸ் என்னால் எது என்னால் பர அபிபவன சாமர்த்தியம் அதாவது ஒரு பரனோடு ஒரு யுத்தம் பண்ணினார் என்னால் அந்த எதிரிக்கு மட்டுமே எல்லா விதமான குறைகளும் உண்டாக வேணுமே தவிர தோல்விகளெல்லாம் உண்டாக வேணுமே தவிர தனக்கு ஒன்றுமே ஏற்படக்கூடாது அப்படி இருக்கிறதுக்குத்தான் அதுக்கு சௌரியம் வீரியம் பராக்கிரமம் என்று அதை விதவிதமாக சொல்லுவார்கள் சௌரியம் என்றால் தான் யுத்தம் செய்வது சூரனாக போய் ஒருத்தனிடத்தில் யுத்தம் செய்வதுக்கு சௌரியம் என்று பெயர் வீரியம் என்றால் என்ன என்னால் எதிரி இருக்கிற இடத்திற்கு சென்று அவனை அடிக்கின்ற பொழுதோ அது அவனுக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்கும்படியாக யுத்தம் பண்ணுவதற்கிறதே அதற்கு வீரியம் என்று பெயர் பராக்கிரமம் என்றால் எதிரிக்கு மட்டுமே கலக்கம் ஏற்பட்டு தனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் இருப்பது இதற்கு பராக்கிரமம் என்ற பெயர் என்று இப்படியெல்லாம் அதற்கு விதவிதமாக அர்த்தம் சொல்லுவார்கள் அதில் ஒன்றுதான் இந்த பர அபிபவன சாமர்த்தியம் அதாவது பராக்கிரமம் என்பதைத்தான் பராபிபவன சாமர்த்தியம் என்று சொல்லுகிறார் அல்லது கீர்த்தி புகழ் அதையும் கூட தேஜகா என்ற சப்தத்திற்கு கீர்த்தி புகழ் என்று அதையும் சொல்லிவிடலாம் தியுதிஹி என்னால் ஔஜ்வல்யம் நல்ல பிரகாசம் நல்ல ஒளி அப்படியே பிரகாசிக்கிறதுன்னு சொல்கிறாள் அப்படி இந்த மூன்றையும் தரதி இஜஸ்தேஜோ தியுதி தரஹா என்று பராசர பட்டர் அர்த்தம் காட்டினார் இந்த ஓஜத்தேஜோ துதிதரா என்கிற திருநாமத்திற்கு சத்தியதந்த தீர்த்தனம் இதே அர்த்தத்தை தான் காட்டுகிறார் என்ன காட்டுகிறார் தரதி தரஹா ஓஜ்தேஜோத்யுதீனாம் பதவ் அஷ்டம்பன சக்தி பிரதாப பிரகாசனாம் என்று சொன்னார் அதாவது பிறரியை பராக்கிரமம் அதற்கு மேலே பிரதாபம் பிரகாசம் என்று மூன்றாக சொன்னார் பராக்கிரமம் பிரதாபம் பிரகாசம் இவற்றை தரதீ தீ இதையெல்லாம் தரிக்கிறபடியினாலே ஓஜஸ்தேஜோத்யுதி தரஹா என்று கொஞ்சம் திருநாமம் ரொம்ப பெரியசாக பெரிய பதமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் ஏனென்றால் மூன்று பதங்கள் சேர்ந்திருக்கின்றன இதில் ஓஜகா என்று ஒரு பதம் தேஜகா என்று ஒரு பதம் தியுதி என்று ஒரு பதம் இது அத்தனையும் தரித்திருப்பவர் என்பதற்காக தரஹா என்று ஆக இப்படிப்பட்ட பதங்கள் இருக்கிற அப்படின்னாலே இது கொஞ்சம் பெரிய திருநாமமாக அப்படி பார்க்கப்படுகிறது அடுத்தது இருநூத்தி எழுபத்தி ஏழாவது திருநாமம் பிரகாஷாத்மா என்பது பிரகாஷாத்மா என்னால் என்ன பிரகாசமான ஆத்மாவை உடையவர் சங்கர பகவத் பாதர் நேரடியான பொருளையே சுருக்கமாக காட்டுகிறார் பிரகாஷஸ்வரூபா ஆத்மா எஸ்ய எஸா பிரகாஷாத்மா என்று பிரகாஷமே வடிவெடுத்ததான ஸ்வரூபத்தை உடையவர் பிரம்மம் என்கிறது எப்படிப்பட்டது என்னால் அது அப்படியே ஸ்வயம் பிரகாசமாய் பிரகாஷமே வடிவெடுத்ததாய் இருப்பது பிரம்மம் வேறு அதனுடைய பிரகாஷம் வேறு என்று பொருள் அல்ல என்று அவர் காட்டுவார் ஆதிசங்கர் பகவத் பாதருடைய சித்தாந்த பிரகாரம் பிரம்மமே பிரகாசமே வழிபடுத்தது எப்படி நாம் ஒரு விளக்கிலே ஒரு அது விளக்கனுடைய சுடரை பார்க்கிறோம் அந்த சுடர் எப்படி இருக்கிறது நன்றாக பிரகாசிக்கிறது என்று சொன்னால் பிரகாசத்தை உடையது சுடர் என்று சொல்லுவதா அல்லது சுடரே இருக்கிறது என்று சொல்லுவதா அல்லது பிரகாசம் சுடராய் தெரிகிறது என்று சொல்லுவதா எப்படி சொன்னாலும் அர்த்தம் இப்படித்தானே ஆஹா பிரகாஷாத்மா என்னால் பிரகாசமான ஸ்வரூபத்தை உடையது பிரம்மம் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் அதற்கு மேலே பிரகாஷாத்மா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அவர் அர்த்தம் காட்டுகிற பொழுது மூர்க்கைஹி அப்பி சம்பிரத்தி பண்ண பரப்பிரபாவகா பிரகாஷாத்மா என்று மூடர்களுக்கும் கூட வெளிப்படையாக தெரியும்படியான சிறந்த ஒரு பிரபாவத்தை உடையவர் ரபி மூடர்களுக்கும் கூட என்று சொன்னார் உண்மையிலே சொல்ல போனால் சிசுபாலன் அவன் எப்படிப்பட்டவன் மூர்க்கன் ஆனாலும் கூட பகவானுடைய தன்மைகளை அவனுக்கும் கூட வெளிப்படுத்தினார் பெருமாள் ஒரு இடத்துல அவனுக்கு கடைசியில் அவனை வதம் பண்ணுகிற பொழுது வெளிப்படுத்தினார் ஆக சில இடங்களில் மூடர்களுக்கும் கூட வெளிப்படும்படியான அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடையவர் என்பதைத்தான் இவர் அர்த்தமாக காட்டுகிறார் பராசர பட்டர் மூர்க்கை இரப்பி சம்பிரதிபன்ன பரப்பிரபாவகா பிரகாஷாத்மா என்பது பராசர பட்டருடைய வியாக்கியானம் பிரகாஷாத்மா என்கிற திருநாமத்திற்கு சத்தியதந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது க என்கிற எழுத்திற்கு அதாவது பதத்திற்கு சுகம் என்று பெயர் க என்னால் சுகம் சுகம் என்று இப்படி கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலே பிரகர்ஷேண கம் அஷ்ணோதி இது பிரகாஷாத்மா என்று ஒரு அர்த்தம் சொன்னார் பிரகர்ஷேண மிகவும் விசேஷமாக சுகத்தை அனுபவிப்பவர் பிரம்மத்திற்கு பகவானுக்கு அந்த பெருமையை சொல்லலாம் அல்லவா இன்னொன்று பிரகாஷம் ஆதேயம் யாத்தி தி ஆத்மா என்று நன்றாக சுகத்தை அனுபவிக்கும் ஆத்மாவாக இருப்பவர் அதாவது க பிரகர்ஷேன கம் அஷ்ணோதி தம் ஆதேயம் யாத்தி ஆத்மா என்று நன்றாக சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஆத்மாவாக இருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அடுத்தபடியாக இருநூற்று எழுபத்து எட்டாவது திருநாமம் பிரதாபனகா என்பது பிரதாபனகா என்னாலன்னா எல்லாரையும் நன்றாக தகிக்கும்படி தப்பிக்கும்படி செய்பவர் வெப்பத்தில் நாம் அப்படியே தகிக்கிறோம் அல்லவா வெப்பம் கொளுத்துகிறது என்று சொல்கிறோம் அல்லவா அதைத்தான் இந்த இடத்துல முதல் அர்த்தமாக காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் சவித்ராதி விபூதிபிகி விஸ்வம் பிரதாபயத்தி இது பிரதாபனா அதாவது தனக்கு பரிவாரமாக இருக்கக்கூடிய சூரியன் முதலானவர்களை கொண்டு உலகத்தையெல்லாம் தகிக்கும்படி செய்பவன் அதாவது இந்த இது பிரதாபம் தப்பிக்கிறதுனா என்ன வெப்பம் தாழாமல் நாம் துடிக்கிறோமே அதற்குத்தான் தப்பித்தல் என்று பெயர் ஆஹா அப்படி நம்மையெல்லாம் தப்பிக்கும்படி செய்கவன் அல்லது தகிக்கிற தகிக்கும்படி என்று சொல்கிறார்களே அதுதான் சவித்ராதிபிகி விஸ்வம் பிரதாபயதி சூரியன் முதலானவர்களை கொண்டு உலகத்தை எல்லாம் அப்படியே தகிக்கும்படி செய்பவன் ஆயினால் அவனுக்கு பிரகாஷாத்மா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தைச் சொன்னார் அதே அர்த்தத்தைத்தான் பராசர பட்டரும் காட்டுகிறார் அதனால் பாசஸ்தவோக்ராஹா பிரதபந்தி என்று ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டி வேத பிரமாணத்தை எடுத்து காட்டி இதி பிரதாபனஹா என்று எல்லாவற்றையும் நன்றாக தபிக்கும்படி செய்பவர் தவ உக்ரஹா பிரதபந்தி உன்னுடைய உக்ரமான அந்த கிரணங்கள் இருக்கிறதே அந்த தேஜஸ் அது எல்லாரையும் அப்படியே வெப்பத்தாலே உருக்கி விடுகிறது என்று சொல்லும்படியாக அப்படி பிரதாபனஹா என்பதற்கு எல்லாரையும் தகிக்கச் செய்பவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் ஆ இந்த அர்த்தத்தை இவர்கள் காட்டிவிட்டபடியினாலே சத்தியதந்த தீர்த்தர் வேற ஒரு அர்த்தத்தை காட்ட வேண்டும் என்று பற்றி அவர் என்ன அர்த்தம் காட்டினார்னா தத்தத்வாத்து பிரதஹா என்று சொன்னார் அதாவது எங்கும் பரவியிருப்பவர் பிரகர்ஷேண தத்தத்வாத் பிரதஹா என்று சொன்னார் பிரதா அபனஹா என்று ரெண்டாக பிரித்தார் தத்தத்வாத் தத்தா பிரகர்ஷேண தத்தவாத் பிரத அபாம் சமூக ஆபம் தம் நயதி என்று ஜலத்தையும் தூண்டுபவர் அதற்கும் கூட அந்தரியாமியாக இருந்து அந்த ஜலத்தையும் நடத்துபவர் அதாவது பிரகர்ஷேண தத்தாத்து பிரதா என்று அவர் எப்படிப்பட்டவர் பகவான் நன்கு எல்லா இடத்திலும் பரவி இருப்பவர் இந்த பிரதா என்பதற்கு ஒரு அர்த்தம் சொன்னார் அதற்கு மேலே ஆபனஹா என்னால் ஜலத்தை தூண்டுபவர் ஆபம் நயதி இபனஹா என்று இப்ப பிரதோ ஆபனாபனஹா என்று இப்படி நன்கு பரவியிருப்பவராய் ஜலத்தையும் தூண்டுபவராய் இருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அல்லது ஏற்கனவே ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டின அர்த்தம் தான் அது அதையும் இவர் சேர்த்து காட்டுகிறார் சத்யசந்த தீர்த்தர் என்ன காட்டுகிறனா பிரகர்ஷேன சூர்யாதிஷு ஸ்தித்வா தாப்பய தீத்தி பிரதாபனஹா என்று நன்றாக சூர்யாதி சூரியனிடத்திலே நின்று என்று சொன்னார்னா சூரியனுக்கும் அந்தரியாமியாக இருந்து அவனுக்கும் இப்படிப்பட்ட சக்தியை கொடுத்து உலகத்தையெல்லாம் தப்பிக்கும்படி செய்பவர் என்று சூரியன் தான் இந்த உலகத்தையெல்லாம் நன்றாக தப்பிக்கும்படி செய்கிறபடியினாலே அப்படி சூரியனாலே உலகமெல்லாம் தப்பிக்கும்படி செய்பவர் என்று இந்த அர்த்தத்தை பிரதாபனகா என்கிற திருநாமத்திற்கு ப சத்தியசந்த தீர்த்தர் காட்டினார் அடுத்தபடியாக இன்னும் பல திருநாமங்கள் தொடர்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயேர்த்தினாம்

स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ